புல்ஷிட். எதுவுமே ஸ்ட்ரைட்டாக யூஸ் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்குமே அமெரிக்கா தான் ரீசன் பா. எல்லாத்துக்குமே இல்லை, ஆல்மோஸ்ட் நான் ஸ்ட்ரைட்டாக தான் யோசிக்கிறேன். நீ தான் ஒன் சைடுற. அப்ப நான் அமெரிக்கா சைடு பேசுறேங்கிற. அதான் நீயே சொல்லிட்டிய. லிசன், ஐ டோன்ட் அக்ரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படின்னா ஹிட்லர் யாரையுமே கொல்லலைங்கிற. இல்லை, நான் அப்படி சொல்லலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்போது லட்சக்கணக்கான பேர் சாகலை, அதெல்லாம் அமெரிக்காக்காரனோட கிரியேஷனுங்கிற. கொலை நடந்தது உண்மைதான், செத்தது உண்மைதான், பட் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. சிஎன்என் பிபிசி மட்டும் ஹிட்லர் நாஜிஸ் அதான் ஜெர்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நமக்கு அதானே தெரியும், ஜெர்மன் தெரியாதுல்ல. அவங்க விஷயம் நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் ஹெட்ஸ்ன்னு சொன்னால் இன்னொரு பக்கம் டெய்ல்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இது காயின் கிடையாது. வி ஹாவ் டு சி. உன் கூட பேசுனா அடித்த போதையெல்லாம் இறங்கிடும் போல இருக்கு. சரிடா, கிக்கா ஒரு மேட்டர் பேசுவோம். உன் மேரேஜை பற்றி சொல்லுவோம். குட்டா, ஐ ஆம் வெரி எக்ஸைட்டிங். நீ என் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வரல, பட் மேரேஜுக்கு வரல உன்னை கொன்னே போடுவேன். சேச்சே, அதை எப்படி மிஸ் பண்ணுவேன்? சரி, தண்ணி தம்முன்னு எந்த கண்டிஷனும் போடலையே. தெரிலடா, இன்னும் இந்த மேட்டர்லாம் பேசலை, பட் ஷி இஸ் வெரி இன்னசென்ட், ரொம்ப சென்சிட்டிவ். ஐ அம் லக்கி டு ஹேவ் ஹர். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்குல்ல, எங்க மாட்டலாம்? பேபி போட்டோடி அதே எடுத்த. அதான் நான் வந்துட்டேன்ல, நமக்கே பேபி வரும், அப்புறம் அந்த பேபி போட்டோ எதுக்கு? சரி, நேர்ல பார்க்கும் போது ஹைட் அதிகமா தெரியற, போட்டோல பார்த்தா ரொம்ப குள்ளமா இருக்க. நான் ஒண்ணும் ஹைட் கம்மி கிடையாது. அப்படியா, அங்கேயே இரு, பார்க்கலாம். பார்க்கலாம். ஹலோ, ஹைட் பார்க்க இப்படியா நிப்பாங்க? க்ளோஸ் ஆல நான் ஏமாத்திடுவேன்ல, அதனால தான் இப்படி. இப்பதான் தெரியுது நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்க. ஆமா, அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, ஆரம்பிக்கலாமா? சென்னையில வேற வாட்டர் ப்ராப்ளம், இன்னொரு டைம் குளிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். கேட்டிங்க, ஃபோன் ரிங் ஆகுது. மகி, சொல்லுமா. சாப்பிட்டியாம்மா? ஆ, சாப்பிட்டாச்சு. மாப்ள என்ன பண்றாரு? கிளம்பிட்டு இருக்காரு. எப்படி இருக்காருமா? நீங்களே பேசுங்க. ஹலோ தம்பி. ஆ சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. ஆ, எப்படி பனிஷ்மென்ட் என்ன கேட்டா? ஒண்ணுதான், ஒரே பனிஷ்மென்ட் தான். யாருக்கு மேல? ஒண்ணுல்ல, அவளுக்கு அதனால பாத்துட்டு போன விடுங்க. சரிங்க தம்பி, நான் அப்புறம் கால் பண்றேன். ஆ ஓகே ஆண்டி, கண்டிப்பா. சரிங்களா? ஆ ஓகே ஆண்டி, உடம்ப பாத்துங்க, பை. மகி, கொலவரி புடிச்சு. மகி, அவனுக்கு என்ன வேணும்? போடுங்க. என்ன அனுப்பிச்சு விட்டு அப்புறமா வந்து பாருமா. நான் போயிட்டு வரேன். எக்ஸாம் முடிஞ்சு மூணே மாசம். பெங்களூர்ல ஏதோ தாரணம் வச்சிருக்கேன்.
சிசி கேமரா திருஷ்யம். ஏமா ஒரு வாரமா வரல? அத ஏமா கேக்குற, போன வாரம் என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என் மண்டையை உடைச்சிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? போதையில அன்னைக்கு அடிச்சிட்டாரு, அதனால என்னால வர முடியல. கட்டா ஊத்துட்டு இன்னைக்குதாமா வேலைக்கு வந்த. நான் பொழைச்சதே பெரிய விஷயம் மகிமா, வேற யாராச்சும் இருந்தா செத்தே போயிருப்பாங்க. சரி வா உள்ள. அன்னி ஸ்டேஷனுக்கு சமாச்சாரம் இச்சா. பாவிக்ராலு பிரஸ்தம் ஆஸ்பத்திரில சிகிச்சை பண்ணுவாங்க. ஹலோ, நல்லா இருக்கியா? யாரு? நான் உன்னைய நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன யாருன்னு கேக்குற? நீங்க யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உன்னை அணு அணுவா ரசிச்சிட்டு இருக்க, என்ன யாருன்னு தெரியலங்கிற. ஹலோ, நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் எந்த அளவுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லட்டா? உன் இடுப்புக்கு பக்கத்துல மச்சான் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஹலோ மகி, அஞ்சு டைம் கால் பண்ணேன்டா, ரிங் போயிட்டே இருக்கு. என்ன மகி பண்ற? தூங்கிட்டு இருந்தங்க. சரி ஓகேடா, டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஹாஸ்பிடல் போயிட்டு அப்படியே மாலுக்கு போலாம். ரெடியாரு ஓகேவா? சரிங்க. ஓகே செல்லம், பை. மகி, 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 என்னாச்சு மகி? சொல்லு மகி, என்ன மகி ஆச்சு? எல்லாமே செதறி கிடக்குது, கதவுலாம் கறந்து கிடக்குது. என்ன மகி நடந்துச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சு மகி? அவங்க கிட்ட போன் பேசி வச்சிட்டு வச்சிட்டு போனப்ப திடீர்னு யாரோ உள்ள வந்து கழுத்தெல்லாம் புடிச்சு என் வயிற்றுல எட்டி உதச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நான் செத்தே போயிருப்பேன். முஞ்சி பாத்தியா? நான் பாக்கல. எப்படி இருந்தா? எனக்கு தெரியல. ஆச்சு, இப்பதான் கொஞ்ச நேரம். வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? பழசெல்லாம் மறந்துடுமாக்கி. சரி ஓகே, ஏடிஎம் போயிட்டு பணம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக வெளியே போகலாம். அவன் தான் அன்னைக்கு என்ன கொல்ல வந்து சொல்ல, அதே ஷோ அது வந்திருக்க அவனே தான் அன்னைக்கு என்ன அடிச்சான்னு சொல்ல அவன் தான்.
ஐயோ, அன்னைக்கு என்ன கொலை பண்ண வந்தான்னு சொன்னல, அன்னைக்கு என் கழுத்தை நெரிச்சு வயித்துல உதச்சு என் முடிய பிடிச்சு அதோ நிக்கிற அவரே தான். அதோ அதோ அந்த பச்சை கலர் ஷூ போட்டிருக்கா பாருங்க. அவளுக்கு அபாஷன் ஆயிடுச்சு. எங்க எங்கெங்க போனீங்க இவ்வளவு நேரம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி பிரச்சனை இல்லை. யாரடி இருக்காங்க? அவன்தான் வந்தவன். அதான் நான் சொன்னல, அன்னைக்கு பேச்சு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்த வந்துட்டு போனான்னு. அவன்தாங்க அங்க நிக்கிறான். பேச்சியா? ஆமாங்க. என்னடா பண்ண, இனிதான் சென்னையே வந்தேன்.